வணக்கம். கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் முடிவு வெளியாகி 5 நாட்கள் முடிந்த நிலையிலும் யார் முதல்வர் என்னும் இழுபறி இன்னும் நீடித்துக் கொண்டே போகிறது. முதலில் டி கே சிவகுமார் முதல்வர் என்றும் பிறகு சித்தராமையா மூத்த தலைவர் என்பதால் அவருக்குத்தான் முதல்வர் பதவி என்றும் கூறப்பட்டு வந்தது. இதற்கு டி கே சிவகுமார் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் டி கே சிவகுமாருக்கு துணை முதல்வர் பதவி தரப்படுவதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் டி கே சிவகுமார் அதனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் இழுபறி இன்னும் நீடித்துக் கொண்டே போகிறது. ஒக்கலிக்க சமுதாயத்தைச் சேர்ந்த டி கே சிவகுமார் தான் இந்த தேர்தலில் கதாநாயகனாக திகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. குமாரசாமி கட்சியின் வாக்கு சரிவுக்கு டி கே சிவகுமார் தான் காரணம் என்றும் ஏற தேட 7% வாக்குகளை குமாரசாமி கட்சியிலிருந்து காங்கிரசுக்கு விட இவர்தான் காரணமாக இருந்தார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். கட்சி தலைமை சித்தராமையா டி கே சிவகுமார் இருவரையும் அழைத்து முதல் 2.5 ஆண்டுகள் சித்தராமையாவும் அடுத்த 2.5 ஆண்டுகள் டி கே சிவகுமாரும் முதல்வர் ஆக்கலாம் என்ற யோசனையையும் டி கே சிவகுமார் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாபெரும் வெற்றியை காங்கிரஸ் கட்சிக்கு கர்நாடக மக்கள் தந்தும் ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பதில் இவ்வளவு இழுபறி நீடிப்பதற்கு கட்சி தலைமைதான் காரணம் என்றும் தேசிய தலைவர்களின் செல்வாக்கு கர்நாடகத்தில் குறைந்து மாநில தலைவர்களின் செல்வாக்கு ஓங்கியிருப்பது இதற்கு காரணம் என்றும் கருதப்படுகிறது. உண்மையில் தேசிய கட்சி தலைவர்களின் செல்வாக்கில் இந்த வெற்றி கிடைத்திருந்தால் இந்நேரம் டெல்லி தலைமை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். மாநில தலைவர்களின் செல்வாக்கு அதிகரிக்கவே தான் டெல்லி தலைமையால் இதுவரையில் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் தவிக்கிறது என்றும் இது காங்கிரஸ் கட்சிக்கு நல்லதல்ல என்றும் இது போன்ற தருணங்களில் டெல்லி தலைமை விரைவாக முடிவு எடுக்கவில்லை என்றால் வரப்போகும் 2024 நாடாளுமன்ற தேர்தலை இவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்னும் கேள்வியும் எழுந்துள்ளது. பாஜக அரசுக்கு எதிராக ஒரு அலை வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த அலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதை காங்கிரஸ் கட்சி சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் பிறகு காங்கிரஸ் தலையெடுக்க நீண்டகாலம் போராட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் சில முக்கிய நபர்களை கூறி வருகிறார்கள். 18ஆம் தேதி கர்நாடக முதல்வர் பதவி ஏற்பார் என்று அறிவித்திருந்த நிலையில் இப்போது வரை யார் முதல்வர் என்பதில் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்றால் எதிர்வரும் 5 ஆண்டு காலம் கர்நாடகத்தில் ஆட்சி எப்படி நடக்கப் போகிறதோ என்னும் ஐயமும் எழுந்துள்ளது. டி கே சிவகுமாரை தவிர்த்துவிட்டு சித்தராமையாவோ சித்தராமையாவை தவிர்த்துவிட்டு டி கே சிவகுமாரோ 5 ஆண்டு காலம் ஆட்சியை சிறப்பாக நடத்த வாய்ப்பே இல்லை என்பதே இதிலிருந்து தெரிய வருகிறது. இருவருக்குள்ளும் கருத்தொற்றுமை ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் மனப்பூர்வமாக விட்டு கொடுத்து செல்வதே கர்நாடக அரசியலுக்கு நல்லதாகும் என்பதே கர்நாடக மக்களின் கருத்தாக உள்ளது. எனவே கர்நாடகத்தில் யார் முதல்வர் என்னும் இழுபறி இன்னும் ஒரு சில நாட்கள் நீடிக்கவே செய்யும். வருகிற 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி நினைவு நாளாகும். அதற்குள்ளாகவாவது கர்நாடகத்தில் முதல்வராக யாராவது ஒருவர் பதவி ஏற்பாரா என்று காங்கிரஸ் கட்சியினர் எதிர்பார்த்து வருகின்றனர். ஆனால் போகிற போக்கை பார்த்தால் 21ஆம் தேதிக்கு பிறகே கர்நாடகத்தில் ஆட்சி அமைக்கப்படும் என்று தெரிய வருகிறது. 22ஆம் தேதி கர்நாடகத்தில் யாரோ ஒருவர் முதல்வர் பதவியேற்க வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது.